ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசையும் தோசையும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீலாக் தான் பார்க்க போறோங்க. நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா கோபிச்செட்டிப்பாளையம் சரௌண்டிங்ல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீலாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஊரு கோபிச்செட்டிப்பாளையத்துல சூப்பரான ஒரு போட்டிங் ஏரியா இருக்குங்க, வித் சில்ட்ரன்ஸ் பார்க்கோட. சோ குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு சூப்பர் பிளேஸ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஆசையும் தோசையும் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாங்க இப்ப வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கொளப்பலூர் போற வழியில முடச்சூர் எல்லாம் தாண்டி ஓழப்பாளையம் பிரிவுக்கு போயிட்டு இருக்கோங்க. அங்கதாங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு, செங்குட்டை ஏரின்னு சொல்லுவாங்க. அங்கதாங்க சிறுவர் பூங்கா மற்றும் படகு சவாரி வந்து இருக்குங்க. நாம குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு சூப்பரான ஒரு இடம் தாங்க இது. இங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு தனியா ஒரு ஃபீஸுங்க, பெரியவங்களுக்கு தனியா ஃபீஸ் இருக்கு. அது போக நம்ம வந்து படகு சவாரி போகணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஃபீஸ் இருக்குங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர், இங்கதான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து பார்க் வியூ. குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு சூப்பரான ஊஞ்சல், சறுக்கு, அப்புறம் நம்ம பெரியவங்க வந்து குழந்தைங்க விளையாடுறத வந்து பார்க்கறதுக்கு நிறைய பெஞ்சஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வந்து பெரியவங்களை கூட இங்கே கூட்டிகிட்டு வரலாம், அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு. அதே மாதிரி இந்த பார்க் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அது போக நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபவுண்டெயின் இருக்குது. அந்த ஃபவுண்டெயின் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாலு சிங்கம், நடுவில் வந்து ஒரு மெர்மைடு நிற்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து லைட்டிங்ஸும் இருந்துச்சு. நைட்டு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஃபவுண்டெயின்ல தண்ணி அழகா கொட்டிட்டு இருக்கங்க. வாங்க நம்ம இப்ப வந்து பிளே ஏரியால போய் பார்க்கலாம், என்னென்ன விளையாடுறதுக்கு என்னெல்லாம் இருக்கு, அது போக எப்படியெல்லாம் இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இப்ப நான் வந்து வாக்கிங் ஏரியால நடந்துட்டு இருக்கேங்க. அந்த வாக்கிங் ஏரியால ரெண்டு சைட்லயும் வந்து நிறைய செடிகள் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இந்த டைம்ல நல்ல மழை பெஞ்சதுனால நல்ல பூத்து சூப்பரா இருந்தது. செம்பருத்தி, நிறைய செடிகள் இருந்தது. இன்னும் நீங்கள் ஆசையும் தோசையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோபி சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே அடிக்கடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ண வைக்கணும். சாட்டர்டே சண்டே வந்து நம்ம எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக முடியல, ரொம்ப பட்ஜெட் வந்து ஹையாக இருந்தால் தான் நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸை நான் சொல்வேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு இந்த படகு சவாரியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட நிறைய குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து நிறைய சூப்பர் சூப்பராக வால் பெயிண்டிங் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அழகாக மைன்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க.
எனக்கு இது ரொம்பவே பிடிச்சதுங்க. செல்ஃபி எடுக்கிற ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குரங்கு ரெண்டும் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. அன்றைக்கி த்ரூ அவுட் த டே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் கட் பண்ணோன்னா அங்கேயும் நிறைய வால் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு யானையும் யானையோட குட்டியும் வந்து பூ வச்சிட்ருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே மயில், அது போக கோபிக்கு சுற்றிலும் நிறைய வந்து விவசாயம் நடக்கிறதுனால விவசாயத்தை பற்றின ஓவியங்கள் வந்து இங்கே நிறைய வரைஞ்சிருந்தாங்க. உழவு ஓட்டுறது, நாற்று நட்டுறது, பில்லு அறுக்கிறது, அது எல்லாமே வந்து அழகாக வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து கோபிக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா கோபிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பார்க்கை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுபோக இங்கே வந்து ஒரு தியான மண்டபம் கட்டியிருந்தாங்க. அங்கே உட்காந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் தியானம் பண்ணலாம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த இடம். அங்கேருந்து நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போனோம் அப்படின்னு சொன்னால் லேக் வியூ. அந்த லேக் வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா பாதுகாப்பாக கம்பியெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. அது கீழே வந்து நல்லா கிரிப் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைல்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மேலே போயிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேக் வியூ இருக்கும். அதே போல் நம்ம ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டோட்டல் கார்டனோட ஃபுல் வியூ இருந்துச்சுங்க. அந்த கார்டனில் எட்டு வடிவத்தில் உங்களுக்கு வந்து வாக்கிங் ஏரியாவும் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த போட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரெண்டு பெடல் போட் இருந்ததுங்க. அது கூடவே ஒன்று எலக்ட்ரானிக் போட்டும் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த தடவை ஃபஸ்ட்டு ஓகே நம்ம எலக்ட்ரானிக் போட்டில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தடவை எலக்ட்ரானிக் போட் தான் சூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து பெடல் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பெடல் போட்டுக்கு வந்து உங்களுக்கு டைமிங் இருக்குது, ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி டைமிங் இருக்குது. நீங்கள் ஜாலியாக மெதுவாக பெடல் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். பெடல் போட்டுக்கு உங்களுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் போட்டுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க.
இங்கேயே வந்து லைஃப் ஜாக்கெட்டும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து போட்டில் போகும்போது நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் நம்ம வந்து போட்டில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதோ போட் வந்தாச்சு. நாம் இப்போ போட்டில் ஏறி ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வாங்க. இந்த ஏரியோட ஆழம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து நிறைய மீன்கள் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நாங்கள் கூட பார்த்தோம், குட்டி குட்டி மீன் நிறைய இருந்துச்சு. அவ்வளோதாங்க, போட்டிங் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே லெஃப்ட் சைடில் கீழே இறங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அங்கேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா பூங்காவில் நிறைய சிலைகள் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், மான்கள் நிறைய நின்றுட்டுருக்குற மாதிரி, கூட்டம் கூட்டமாக நின்று நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. அது போக திருவள்ளுவர் சிலை இருந்துச்சு. அது போக ஒரு லேடி வந்து குடத்தை வச்சிட்ருக்கிற மாதிரி, அது போக பீகாக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சமான மாட்டு வண்டி கூட இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக பூங்காவை நம்ம வந்து இன்றைக்கி சுற்றி பார்த்தாச்சு. நான் அப்போவே சொன்ன மாதிரி லோ பட்ஜெட்டில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு அந்த பூங்காவோட டைமிங்ஸும் ஃபீஸ் டீட்டெயில்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம அசீம் தோசிம் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அசீம் தோசிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பூங்கா விட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே ஒரு குட்டி பெட்டி கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வெயில் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டிம்பர்ஸ் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பூங்கா இருக்குது. பெரியவர்களுக்கு வந்து 10 ரூபாய் கட்டணம் பூங்காக்கு, சின்னவர்களுக்கு வந்து 5 ரூபாய். படகு சவாரிக்கு இயந்திர படகுக்கு வந்து ஆள் ஒன்றுக்கு 50 ரூபாங்க. அதே வந்து கால் மிதகு படகுனா 25 ரூபாய். இது வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த பூங்கா வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.